ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி. இன்னைக்கான 1 minute 1 mark-ல சமணம் பௌத்தம் இது ரெண்டினுடைய முக்கிய கொள்கைகள் பத்தி தான் பார்க்க போறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? ஷார்ட் வீடியோ தான், ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட், சமணத்தினுடைய நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 இருக்கு. ஸோ மகாவீரர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை சார்ந்து வரவங்களுக்கு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 5 நடத்தை விதிகள் சொல்றாங்க. அதுல மொத ஒண்ணு அகிம்சை, எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் விளைவிக்க கூடாது, அதுதான் அகிம்சை. சத்தியம்னா, சத்தியம் என்னது, உண்மையை மட்டுமே பேசுங்க. அஸ்தேயம் அப்படின்னா திருடக்கூடாதுன்னு அர்த்தம், அஸ்தேயம் திருடக்கூடாது. அபரிக்கிரகம், மற்றவங்களினுடைய பணம் பொருளுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அபரிக்கிரகம், பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. பிரம்மச்சரியம், திருமணம் செய்து கொள்ள கூடாது. சோ இந்த 5 நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாரு சொல்லியிருக்காங்க, மகாவீரர் சமண மதத்துக்காக சொல்லியிருக்காங்க. இப்ப அதே இது புத்தர் சைடு நம்ம போகும்போது, புத்தர் வந்து நமக்காக ஒரு 4 போதனைகள் கொடுத்திருக்காரு. என்னென்ன போதனைனா, ஆசை இருக்கக்கூடாது, ஓகேவா? வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது, 1. ஆசையே துன்பங்களுக்கான காரணம், 2. ஆசையை துறந்து விட்டால் துன்ப துயரங்களை போக்கி விடலாம், ஓகேவா? அது 3. சரியான பாதையை பின்பற்றினால், அந்த சரியான பாதை என்னென்ன அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். பின்பற்றினால் நம்ம ஆசைகளை வென்று விடலாம், ஓகேவா? என்னோட ஆசைய போக்கணும், அப்படி ஆசையை உனக்கு ஃபாலோ பண்ண தெரியலனா நான் சொல்ற வேலையெல்லாம் போ, உனக்கு ஆசை அதுவாவே போயிரும் சொல்றாங்க. அந்த என் வழிகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த என் வகை வழிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை நல்ல நம்பிக்கையா இருக்கணும், நல்ல எண்ணமா இருக்கணும், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். சோ இதெல்லாம் செஞ்ச அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஆசையை நீ விரட்டிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வீடியோல சமணம் பௌத்தம் பற்றிய முக்கிய போதனைகள் பத்தி பார்த்தோம். சோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ சோ மச், பாய்.